சரதிந்து சுந்தர ருச்சிகி சேதசி சாமே தமஸ் சந்ததம் அர்த்தான அபிதா ஒத்து வராது தாத்பரிய விற்பி ஒத்து வராது இப்ப வந்து லக்ஷணாவும் லக்ஷணால வந்து உங்களுக்கு சைத்திய பாவனாதி வந்து எதை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுலயும் வந்து உங்களுக்கு

அப்படின்னு ஆயிடுறது அதுல இப்ப அந்த லக்ஷணாங்கிறத குட்டி டிஸ்கஷன் ஆச்சாரியோ கிரந்த ரத்னே கிரந்தரத்னே லக்ஷணாயாம் கதார்த்தத்துவம் உத்ய ண்டி வியஞ்சனா லட்சணில வந்து வியஞ்சனாவிற லக்ஷனைக்கும் உண்டான ஒரு வித்தியாசத்தை வந்து உத்பாவியா எடுத்து அவர் இப்ப வந்து அதாவது லட்சணாவில வியஞ்சனாவ அந்தர்பாவம் பண்றது கதார்த்தத்துவம்னா லக்ஷனாவினாலே எனக்கு வஞ்சனா வந்து புரிஞ்சுடுறதும் இல்லையோ வெங்கயார்த்தம் புரிஞ்சு விடுறதோ இல்லையோ கங்காயாம் கோஷகங்கிற பதத்தை உபயோகப்படுத்தின காரணமே அந்த சைத்திய பாவனத்த புரிஞ்சுக்கிறதுக்காக தானே சோ அந்த வெங்கயார்த்தமும் இதுல அடங்கிடுறதே அப்படிங்கிற விஷயத்த முன்வைத்து அப்படிங்கிற விஷயத்த ஒரு பூர்வக்ஷியா கல்பிச்சு நமக்கு இப்போ கண்டனம் பண்ண போறார்

லட்சணையா கேவலசிய லட்சியார்த்தாய தட்டேஷி வெறும்ன லட்சியார்த்தமான கங்கா தட்டத்துல கோஷம் இருக்குங்கிறது மாத்திரம் அர்த்தாத் கங்காயம் கோஷா உதாரணே லக்ஷணா லக்ஷணாசக்தி கங்காய தட்டே கோஷா இத்தர்த்தம் போதையித்வா என்ற அர்த்தத்தை நமக்கு தெரிவித்து விட்டு விரத வியாபாரா பவதி விரதம்னா நின்னுடுறது அதனுடைய வியாபாரம் அதற்கு பிறகு சைத்திய பாவன ஸ்வரூப தர்மானாம் பிரதீத்தி அந்த சைத்தியம் குழுமை பாவனத்துவம் பாவனத்துவம் புண்ணியமா இருக்கக்கூடிய தன்மை அதெல்லாம் நமக்கு வந்து எதனால தெரியறது லக்ஷணையா விரத வியாபாரத்துவாது வியஞ்சனையா ஜாயத்தை வியஞ்சனாங்கிற விறத்தினாலதான் அந்த சைத்திய பாவனத்துவம் நமக்கு தெரியறது அத சர்வை அப்படி துரியா விருத்தி உபாஸ்யா ஏவ இது நிர்விவாதம் ஏதாவது ஆகையினால வந்து நமக்கு துரியா விருத்தி நான்காவதாவது ஒரு விருத்தி ஒப்பு கொண்டாகணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு விவாதமே கிடையாது எதினாம லக்ஷ் லக்ஷணையா சைத்ய பாவனத்துவ ரூபா ஆஹ் அர்த்தம் இல்ல இல்ல சைத்திய பாவனத்துவ ரூப விசிஷ்ட அர்த்த விசிஷ்ட தட்டே இது உச்சதாம் இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இங்க ஒரு சின்ன கேள்வி எழுப்பிக்கிறார் சைத்திய பாவனத்தோட சேர்ந்தே எனக்கு தட்டம் தெரியறது கங்காயாம் கோஷ லட்சியார்த்தம் இருக்கு லட்சியார்த்தம் தட்டம்ங்கறிச்சு எனக்கு வெறுமன தட்டமா தெரியல சைத்திய பாவன விசேஷனத்தோட எனக்கு தட்டம்னு தெரியுது ஒரு புஸ்தகத்தை பாக்குறச்சே வெறும் புஸ்தகமா நான் பாக்கல நீல கலர் புஸ்தகம் பெரிய புஸ்தகம் எப்படி நான் வந்து சேர்த்து கிரகிக்கிறேனோ அதே போல அந்த தட்டத்தையும் நான் வந்து சேர்த்து கிரகிக்கிறேன்னு வச்சுருவேன் அப்போ அப்படி அப்படி இருக்கிறச்சே தர்ஹி கிம் பிரயோஜனாந்திரம் பிரதர்ஷியதாம் அத்தனை பிரயோஜனாந்தரம் அப்படிங்கிறச்சே அந்நியத்து பிரயோஜனம்ங்கிற லக்ஷனாவை நம்ம உபயோகப்படுத்துற ஒரு ஒரு காரணம் என்ன வாட் ஆர் தி த்ரீ திங்ஸ் தட் ஆர் நீடெட் ஃபார் லக்ஷணா முக்கியார்த்த பாதகா தத்யோகா அதுக்கப்புறம் ரூடி இல்லைன்னா பிரயோஜனம் சொல்லிருக்கோம் அந்த பிரயோஜனம் வேணும் இப்ப அந்த பிரயோஜனம் எனக்கு வந்து லட்சியார்த்தம் தெரிய சேந்தே தெரிஞ்சுடுத்துன்னா பிரயோஜனமும் லட்சியார்த்தமும் சேர்ந்து வந்துருத்துனா அப்ப மூணாவதா நான் ஒரு பிரயோஜனத்துக்கு தேடணுமா இல்லையா

ತುಕ್ತ ಯ ಅರ್ಥ ಪ್ರತೀಯತೆ ಪ್ರಯೋಜನ ಅಸೌಲಕ್ಷಣ ಶಕ್ತಿ ಅರ್ಪಿ ಈ ಪ್ರಕ ಗಂಗಾ ಘೋಷರಣೆ ಡಿರ್ನಾಸ್ತಿ ಅಂಗಡೀ ಕಡೆಯ ಕರ್ಮಿ ಕುಶಿ ನಮಗೆ ಅಯೋಜನ ರುಪೇತು ಅರ್ತದೆ ತದೇ ಪ್ರಯೋಜನ ಊಪೇತು ಯ ತಟೂಪ ಸ್ಥಾಪ್ಯತೆ ಚೇತ್ கிம் பிரயோஜன ரூபா திருத்தியஹா ஹேத்து மன்னியதாம் மூணாவதாக நான் ஹேத்துவா சொல்றதுக்கும் ஒரு பிரயோஜனம் நான் எங்க இருந்து தேடுவேன் ஆகையினால இப்ப இங்க என்ன ஒத்துக்கணும் சைத்யம் பாவனம்ங்கிறது எனக்கு வியஞ்சனாவிறியனாலதான் தெரியறது அது லட்சணையா அப்படின்னு ஆயிடுறதா இப்ப அடுத்த டாபிக் அடுத்த டாபிக் என்னன்னா வாச்சியார்த்தத்துக்கும் வியங்கயார்த்தத்துக்கும் உண்டான பேதங்கள் பலது இருக்கு நமக்கு அது என்னன்னு ஒவ்வொன்னு வச்சுட்டு சொல்ல போற அதாவது வத்ரு ஸ்வரூப சங்கியா நிமித்த காரிய பிரதீதி கால அப்படின்னு ஏழு விதமான ஆசிரிய விஷய இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து டாபிக்ஸ வச்சுட்டு எனக்கு மாறுதல்கள் இருக்கு வாட்சியார்த்தத்துக்கும் வெங்கயார்த்தத்துக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட இதுல வந்து நோட்ஸ்ல பதினேழாவது பேஜ்ல பாத்தல்னா ஆரம்பிக்கிறார் அதுல வாச்சிய வெங்கையோகோ பேதாகான்னு ஆரம்பிக்கிறது ஒரு செக்ஷன் துரியா விறத்தி இது ஸ்வீக்குருவன்னு கவிராஜா விஸ்வநாதா வாச்சிய வியங்கியார்த்தையோ போத் பிரபிருதி பேதான அனிவாரியத்துவேன அங்கீகரோதி ஏன்னா போத்தா யாரு யாரு தெரிஞ்சுக்கிறான் வாச்சியார்த்தத்தை யாரு தெரிஞ்சுக்கிறான் வியங்கியார்த்தத்தை யாரு தெரிஞ்சுக்கிறான் எப்படி தெரிஞ்சுக்கிறான் எவ்வளவு வியங்கியார்த்தங்கள் இருக்கு எந்த காரணத்துக்காக இருக்கு இந்த மாதிரி பலவிதமான பேதங்கள் உங்களுக்கு வாச்சியத்துக்கும் வியங்கியத்துக்கும் ஒரு டிஃபரென்ஸ காண்பிக்கிறது அதனால வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேங்கியார்த்தம் வேறு ஒரு சாதாரணமா ஆர்குமெண்ட் படி இதுவரைக்கும் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் டீடைல்டா அவர் சொல்றார் பேதம் இருக்குப்பா ஸ்வரூப பேதம் இருக்கு பேதம் இருக்கு நிமித்த பேதம் இருக்கு காரிய பேதா பிரதீத பேதா கால பேதா ஆசிரய பே விஷய பேதா அதுக்கப்புறம்யிமித்த அந்யோன்ய நிமித்திக்க பேதகா இந்த மாதிரி பல இது சொல்ல போறார் அவர் பின்னாடினா அடுத்த பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னு

இப்போ உங்களுக்கு வந்து ஆனந்தவர்தனனுடைய துவன்யாலோகத்துல இருந்து எடுத்து நமக்கு நிறைய எடுத்து சொல்ல போறாரு இப்போ போத்ரு அப்படிங்கிறது எப்படின்னு உம் சோ சப்தார்த்த சாசன மாத்தேன வேத்தியதே வேத்யத்தைய சத்து காவியார்த்த தத்வஜரேவ கேவலம் இது யாரு புரிஞ்சுக்கிறா வாச்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறவா யாரு வெறும் வெறும் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தெரிஞ்ச எல்லாருக்குமே வாச்சியார்த்தம் புரிஞ்சிட போறது தார்மிக விஸ்ரப்தனா ஆஹ் போயி நீ வந்து அங்க சஞ்சாரம் பண்ணு அப்படிங்கிற அர்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சப்த அர்த்த சாசன ஞானம் சப்தம் என்ன அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சாசனம் அப்படிங்கிற ரூல்ஸ குடுக்க கூடிய ஒரு ஞானம் மாத்திரேணைவ அதனாலேயே எனக்கு வந்து வாட்சியார்த்தம் புரிஞ்சுட போறது போத்தா யாருன்னா பாடகா வெறும் படிக்கிறவன் அவ்வளவுதான் யாருக்கு தெரியும்னா காவ்யார்த்த காவியத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவன் அல்லது அதை புரிந்து கொள்ளும் மனப்பான்மை யாருக்கு அந்த புத்தியா பரிப ஆமா பரிபக்வ புத்தி யாருக்கு இருக்கோ அமை யாரு சஹிருதயன்

வெறும் பதம் அதனுடைய வாட்சியார்த்தம் இதுல வந்து கிருதஸ்ரமகான இதுலயே எஃபர்ட் போட்டு நம்ம வந்து டிக்ஷனரிய போட்டு புரட்டின்னு மீனிங் பார்த்ததுனால ஒண்ணும் புரிஞ்சிட போறது இல்ல காவியத்தினுடைய தத்துவம் புரிஞ்ச உனக்குதான் அது புரியுது கீதிருஷ்யாம் பிரதிபாயாம் புத்தௌ வா வெங்கியார்த்த உற்பத்தியே இத்தியஸ்மின் பிரசங்கே துவன்யாலோகாரா ஆனந்தவர்தனா ப்ரூதே என்ன சொல்றார்

விற்றுட்டு அதுக்கு மேல ஒரு வெங்கார்த்தளுக்கு மனசுல ஜடிதி சீக்கிரமாக அவிலம்பேன அவிலம்பேன அவளுக்கு அவபாசத்தை பிரகாசிக்கிறது அப்படிப்பட்ட வெங்கயார்த்தம் அதனால சகிருதயன் போத்தா வெங்கயார்த்தத்துக்கு வாச்சியார்த்தத்துக்கு சகிருதயன் போத்தா இல்லைன்னு சொல்லல யாரு வந்தாலும் புரிஞ்சுக்கலாம் பதபதார்த்தம் தெரியும்னா புரிஞ்சுலாம் அடுத்தது சுவரூப பேதம் சுவரூபபேதம்ங்கிறதுதான் இப்ப இந்த தத்வத் சச்சேதசாம்சோ அர்த்தக வாட்சியார்த்த விமுகானா புத்தோ ஆஹ் தத்வார்த்த தர்ஷம் இதுதான் வந்து சொல்லணும் இங்க ஆக்சுவலி சுவரூபபேதத்துல வந்து அர்த்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் என்னன்னா வாச்சியார்த்தம் மாதிரியே எப்படி உங்களுக்கு வந்து இப்ப வாட்சியார்த்தம் வந்து உங்களுக்கு புரியுறது ஆனா ஸ்வரூப பேதத்தை இது சொல்ல முடியாது ஆமா அடுத்த ஸ்லோகத்தை பிரமதார்மிக விஸ்ரப்த எடுத்தாதான் சரியா வரும் இல்ல நிசேஷித்த சந்தனம் அதனுடைய ஸ்வரூப் இத இந்த தத்வத் சச்சேத சாமங்கிறது ஸ்வரூப கிடையாது அந்த ஒரு செக்ஷனை டிலீட் பண்ணிட்டு அடுத்த செக்ஷன் திருப்பியும் ஸ்வரூப பேதான்னு போட்டிருக்கா பாருங்க அங்க இருந்து ஆரம்பிக்கணும் சோ இப்ப இங்க வந்து டெக்ஸ்ட்ல வெறும் பிரம தார்மிகு நமக்கு வந்து பிரம தார்மிக விஷ்ரப்தகா முன்னாடியே படிச்சிருக்கோம் அந்த ஸ்லோகத்தை இல்லையா சோ அதுல வந்து பிரம தார்மிக விஷ்ரப்தகா சோதியமாரிதேன கோதா நதி கச்ச குஞ்ச வாசினா துர்த்தேன அத்த வாச்சியார்த்து என்ன பிரம இது பிரயோகாது விதி ரூபம் வர்த்ததே பிரமன விதி விதினா நீ பண்ணு அப்படின்னு பாசிட்டிவா சொல்றது நிஷேதம்னா விதி நிஷேதம்னு ரெண்டு விதி ரூபம்ங்கிறச்சே பண்ணுன்னு பாசிட்டிவா சொல்றது நிஷேதம்னா பண்ணாதேன்னு சொல்ற அர்த்தம் இங்க வந்து வாச்சியார்த்தத்துல பிரமாங்கிற ஒரு பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறதுனால விதி ரூபம் பிரதீயத்தை ஆனா வெங்கியார்த்தம் நமக்கு என்ன தெரியறது நிஷேத ரூபம் தானே சிங்கம் அங்க உட்காந்துட்டு இருக்கு போவியோ போமாட்ட போகாத அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் நமக்கு புரியா இதம் தூதாகரணம் வாச்சியே விதி என்னெல்லாமோ உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்கான் எதுவும் வந்து பரிவர்த்தனம் அது பரிணமனசிய வர்த்ததே இருக்கு ஓகே மாறுதல் அடையிறது நிஷேத ரூபமாக நிஷேத ரூபமாக உங்களுக்கு மாறுதலை அடைகிறது கொசித்து சில இடங்கள்ல என்ன ஆகும்னா நிஷேத ரூபம் ஆக வாச்சியார்த்தம் இருக்கும் வியார்த்தம் உங்களுக்கு வந்து விதி ரூபமாக இருக்கும் அது என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நிஷேஷ நிசேஷிதந்தனம் சனத்தட்டம் நிர்முஷ்டராகோதரஹா அந்த இடத்துல வந்து கடைசியில வாபியும் இதோ கதோசி ந புனஸ்தமஸ்யாந்திகம் இது படிச்சோம் இல்லையா நமக்கு ஆமா ஆமா கண்ணுல கிணத்துக்கு எதுக்கு போறேன் நீ வந்து இதுக்கு கிணத்துக்கு நீ வந்து குளிக்க தான் போனியே தவிர அவன்கிட்ட போய் மெசேஜ் சொல்லுன்னு சொன்னா நீ அவன்கிட்ட போகவே இல்ல அவன்கிட்ட போகவில்லை அப்படிங்கிற நிஷேத ரூபம் வாச்சியார்த்தம் இல்லையா அப்ப வெங்கியார்த்தம் என்ன ஆயிடுது அவன்கிட்ட போய் ரமிச்சுட்டு வந்திருக்கேங்கிறது தானே வெங்கியார்த்தம் அங்க నో జనన క్రియేది ఇదలా మెచే నా కనుబొడిటి మైయలా కడుతై అబడింగ అత్ర వాచ్యార్థస్య స్వరూపం నిషేధతయా వర్తతే యత తస్య అధమస్య అంతికం న గతాసి ఇతి గమన నిషేధ రూపే వాచ్యే வாச்சியார்த்தம் வந்து நிஷேத ரூபமா இருக்கும் பொழுது விதி ரூபத்தையா வியங்கயார்த்த போத சமய விதி ரூபமாக வியங்கயார்த்தம் தெரியுது தந்திகமேவ ரும் கதாசி அவங்கிட்ட கதா நீ போயிருக்குங்கிறது எனக்கு தெரியுது அத்தையோகோ வாச்சிய வியங்கையோஹோ பேத உங்களுக்கு அஹ் மன்னியே ஆச்சாரியை சோ இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஸ்வரூப பேதம் சொல்றார் சொல்லி நமக்கு முடியறது காட்டிலும் உங்களுக்கு உருவத்துல மாறுதல் இருக்கு ஸ்வரூபேத அது என்ன அப்படின்னுட்டு இங்க சொல்றாரு நமக்கு பிரதீயமானம் புனரன்யதேவ வஸ்துவஸ்தி வாணீஷு மகாகவினாம் எத்த பிரசித்த அவயவாதிருக்தம் விவாதி லாவண்யம் இவ அங்கனாசு பெண்கள் இடத்துல எப்படி ஒரு லாவண்யம்ங்கிறது கண்ணு அழகா இருக்கு மூக்கு அழகா இருக்குன்னு ஒவ்வொரு அங்கத்தை கொண்டு இல்ல பிரசித்த அவயவ அத்திரிக்தம் வெளியில தோ கூடிய தோ தோன்றுகின்ற அவயவங்களை காட்டிலும் அதிருக்தம் தாண்டினதாக இருக்கக்கூடியது லாவண்யம் அழகு என்ற ஒரு வஸ்து அது வந்து பிரகாசிக்கிறது பெண்களிடத்தில் அதே போல பிரத்தியமானம் புனகா பிரத்தியமானம்னா வெங்கயம் வெங்கயமா தெரியக்கூடிய ஒரு வஸ்துங்கிறது இருக்கே தது அந்ந தேவை அது ஒரு வித்தியாசமாதான் இருக்கு மகாகவி நாம் வாணிஷு மகாகவிகள் ஒரு வார்த்தைகள்ல அந்த ஒரு வெங்கார்த்தம்ங்கறது ஒரு வித்தியாசமா தனியாதான் தெரியுது இந்த பதமா இந்த பதமா இந்த நம்ம வந்து விசாரிக்கிறத விட அது சொன்னத உடனே என்ன அழகா இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆகாங்கிறோம் அந்த இடத்துல அது வித்தியாசமாதான் இருக்கு எப்படி ஒரு லாவண்யம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல பியூட்டிஃபுல் அப்படிங்கிறோமே அது போல சோ மகாகவிணீஷு பிரதீயமான வஸ்து அஸ்தி அங்கனாசு பிரசித்த அவயவ யதா பாசத்தே பிதக்தே அதனால உங்களுக்கு வாச்சியார்த்தத்துக்கும் வங்கியார்த்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்தது சங்கியாபேதான்னு எடுக்கிறார் பேதத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்னா கதோ அஸ்தம் அர்க்கஹான்னு சொல்லுவோம் கதோ அஸ்தம் அர்க்கஹா சூரியன் ஆயிட்டான் சூரியன் அஸ்தமனமான உடனே நமக்கு என்ன தோணும் இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு தோன்றா மாதிரி வாட்சியார்த்தம் ஒண்ணு தானே நீங்க கதகானா என்ன சென்றது அஸ்தம்னா என்ன இதுவாயிடுச்சு சூரியன் அஸ்தமிக்கிறார் அர்கஹானா சூரியன் இவ்வளவுதான் நமக்கு வாச்சியார்த்தத்துல தெரியும் அஸ்தமிக்கிற சூரியன் அஸ்தமிக்கிறான் சூரியன் அப்படிங்கிற வாச்சியார்த்தம் ஒண்ணுதான் நமக்கு ஒரே ஒரு வாச்சியார்த்தம் தான் இருக்கு வேற வியங்கமா நமக்கு தோன்றது என்னன்னா தத்தத் வைசிஷ்டியா ஒவ்வொருத்தர் யாருக்கு கேட்கறாங்களோ அவாவாளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் தோண போறது சோ வாச்சியார்த்தா சதா ஏக ஏவ பவதி தசிய சங்கியா நியதா பவதி கிட்டு வெங்கயார்த்தா நியதா நபதி வெங்கயார்த்தத்தை நியதமா சொல்லிக்க முடியாது சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு எங்கிட்ட சொல்றச்சே நான் உடனே போய் குக்கரை வைப்பேன் அடுப்புல இல்லையா வழக்கில் எடுத்து போறான் ஆறு மணி ஆயிடுத்து குக்கரை வச்சிருவோம் ராத்திரி சாப்பாடுக்கு ஒருத்தருக்கு ஒண்ணு தோண போறதா இல்லையா ஒருத்தர் வந்து சந்தியாந்தனத்துக்கு உட்கார போறா இன்னொருத்தர் வந்து நான் வெள்ளக்கிளம்பட்டுவான்பா இன்னொருத்தர் வந்து நாத்துக்கு போலாம் தான் அதனால ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு அர்த்தம் தோண போறது இந்த இடத்துல

நாயிகாவுக்கு தோணுகின்றது என்னன்னா நாயகசிய ஆகமன அவசரா நாயகன் வரப்போறான் வீட்டுக்கு அவன் வெளில போனவா விவகாரத்துக்காக பிசினஸ்க்காக வெளில போனவா இன்னைக்கு சாய்ந்திரம் எடுத்து ஆபீஸ்ல இருந்து வரப்போறான் வீட்டுக்கு அப்படின்னு அவளுக்கு தோணும் உடனே மூஞ்சி எலிமெண்ட் ட்ரெஸ்ஸை மாத்தின்ட்டு ஏதோ நிப்போ அதனால அது அவளுக்கு அடுத்தது எதிவா ஆதினம் சூரிய தாபம் சோடவ தாம் அத்திய கிண்ண மனசாம் கிருத்தே ரொம்ப ராத்திரி வரைக்கும் அந்த வெயில்ல நின்னு இருந்தவா சாயந்தரம் வரைக்கும் நின்னுட்டு இருந்தவாளுக்கு இது உடனே ஹப்பாடா சந்தாபா அதுனா நவிஷிய இப்ப எனக்கு வந்து இந்த வெயில் சூடு இருக்காதுப்பா அப்படின்னு அவனுக்கு தோணுமா இருக்கும் பூஜகானாம் கிருத்தே சந்தியா கால சமா சமாக இூப போத்ருபேத அதனால திருஷ்டியா உங்களுக்கு வாச்சியார்த்தத்துக்கும் வித்தியாசம் அர்த்தங்கள் வருது அடுத்தது நிமித்த பேதம் வாச்சியார்த்த வாச்சியார்த்தங்கிறது வந்து எப்படின்னா நிமித்த பேதாத்து பரஸ்பரம் பேத வாச்சியார்த்த போதம் பிரதி உச்சாரண மாத்திர வேட் இஸ் பத பதார்த்த ஜானம் அதுதார்த்த ஜானம் நிமித்தம் நமக்கு வாச்சியார்த்த போதத்துக்கு என்ன நிமித்தம் என்ன காரணம் இங்க பத பதார்த்த ஜானம் ஏவ நிமித்தம் சப்தத்தினுடைய ஒரு அர்த்தமானது அதுதான் தெரியணும் கிந்து வெங்கயார்த்த போதம் பிரதி காரணம் என்ன பிரதிபா நைமர் நைர்மல்யம் பவதி பிரதிபா நைர்மல்யம் அதாவது ஒரு பிரதிபானா கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டில ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தெர் சுட் பி அ கிளாரிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தனுக்கு வந்து அந்த அளவுக்கு புத்தி போகலைன்னா என்ன பண்றது நிமித்தம்னா இதுதான் பிரதிபான்னு அர்த்தம் கிரியேட்டிவிட்டி சம்ஸ்காரம்ங்கிறது அர்த்தம் அந்த சம்ஸ்கார விசேஷம் இருக்கணும் நான் சம்ஸ்கிருதம் படிச்சதுனால எனக்கு வரப்போறது இல்ல சம்ஸ்காரம் இருந்ததுனாலதான் வரும் அப்ப நிமித்தம் என்ன இங்க பத பதார்த்த ஜானம் நிமித்தம் பாச்சியார்த்தத்துக்கு வேற இங்க பிரதிபாங்கிறது முக்கியம் இதுக்கு ஆஹ் உம் நிமித்த நிமித்த இல்ல அர்த்தத்துக்கு பிரதிபா முக்கியம் அதுதான் நிமித்தம் அடுத்தது வந்து காரிய பேதகாவா சொல்ல போறார் உதாரணம் இல்லை உதாகரணம் வேண்டாம் வெறும் உங்களுக்கு வந்து ஒரு தியரி தானே அது அப்படிங்கிறார் சகதயனா அவனுக்கு பிரதிபா விசேஷம் நன்னா இருந்தாதான் அவனுக்கு வெங்க அர்த்தம் புரிய போறது வாட்சியார்த்தம் தெரிஞ்சவனுக்கு பத பதார்த்தம் தெரிஞ்சுட்டு ஓடி போயிடுவா அவ்வளவுதான் போகலையா ஓ அவ குளிக்க போக அப்படின்னு என்ன புரிய போறது அதுதான் பிரதிபாணும் அது நிமித்தம் அடுத்தது காரியம் காரியத்துல என்னன்னா எதை உண்டு பண்றதுங்கிற வாட்சியார்த்த வந்து என்னத்தை உண்டு பண்றது வியங்கியார்த்தம் என்னத்தை உண்டு பண்றது ஆட்சியார்த்தத்துல எனக்கு ஞானம் மாத்திரம்தான் ஏற்படுறது வியங்கியார்த்தத்துல எனக்கு ஒரு சமத்காரம் ஏற்படுறது ஒரு ஆனந்தம் ஏற்படுறது ரெண்டு அதனாலயும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ காரியாச்சியசம்பாதக்த அபின்ன காரிய சம்பாதக அப்படின்னா அர்த்தாத் வாச்சிய காரியம் எதி எதிமாத்திரம் தரீ வியங்கர்த்த காரியம் ஆனந்தரூபமாரப்பிராதி இது எனக்கும் அதுக்கும் ஒரு ஒரு வித்தியாசமே இல்லன்னுட்டு அப்படியே ஒரு தன்மயத்துவம் ஏற்பட்டு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது வெங்கயார்த்தத்துல வாச்சியார்த்த சம்பந்த தத் விஷயக்க போத உற்பத்தி தக வங்கார்த்த சம்பந்த ஆனந்த ஆனந்த அபிவியக்திதா வாச்சியார்த்தத்தில இருந்து எனக்கு என்ன வருதுன்னா தத் விஷயக்க போதா அந்த ஒரு ஸ்லோகத்தை பத்தினும் ஒரு போதம் அந்த ஒரு விஷயம் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது அவ்வளவுதான் அர்த்தத்துல நமக்கு வந்து சுக சுகத்தோட கூடின ஒரு சமத்கார ரூபமான ஒரு அபிவியக்தி ஏற்படுறது தெரிஞ்சமா தார்மிகே நம்ம அப்படியே படிச்சு பார்த்தோன்னா அதுல ஒண்ணுமே பெரிய இது தெரியல

பிரதீதி பேதாங்கரிச்சே என்ன கேவல ரூபத்தையா சமத்காரித்தையான்னு ரெண்டு சொல்ல போறார் சோ வாச்சியார்த்த வியங்கியார்த்தையோ மத்தியே ஏதர்த்தம் அப்படி அந்தரம்னா டிஃபரன்ஸ் வாச்சியார்த்த பிரதி பிரதீதி கேவலா சப்தரூபா பவதி ஞானத்துல பேதம்ங்கிறார் சி காரியத்துல பேதம்ங்கறச்சே அது ஒரு டைப்பு ஞானத்துல பேதம்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறதுலயும் பேதம் இருக்கு அதாவது வாட் இஸ் இஸ் த த த பர்பஸ் 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 ஆஃப் 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 இட்ஸ் டு டு கிவ் கிவ் ஆனந்தம் அது வந்து காரிய பிரதீதி பேதகானா ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் எனக்கும் வந்து பிரதீத்தில வெறும் வாச்சியார்த்தம் தான் புரியறது அதே சப்த ரூபமாக தான் புரியறது வேற எஸ் வெங்கயார்த்த பிரதீ திகி எப்படி ஏற்படுறதுன்னா சப்த ரூபத்திலிருந்து சமத்காரமும் தெரிகிறது அதுக்கப்புறம் காலபேதம் காலபேதம்னா தெர் இஸ் டிஃபரன்ஸ் பூர்வ பஷாத்தம் இருக்கு முதல்ல வாச்சியார்த்தம் புரிஞ்சாதான் வெங்கயார்த்தத்துக்கே போக முடியும்

அதாவது ஆனந்தவர்தனர் சொல்றார் இத என்ன சொல்றாருன்னா எதா பதார்த்த துவாரேன வாச்சியார்த்தா சம்பிரத்தியதே வாச்சியார்த்த பூர்வீக தத்வது பிரதிபத்தா இங்க வந்து பதங்களினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் வாக்கியத்தினுடைய அர்த்தம் புரியும் சிம்ஹகாங்கிற வேர்டு எனக்கு அந்த சிம்ஹகான சிங்கம்னு ஒரு பொருள் எனக்கு மனசுல ஞாபகம் தான் என்னால அந்த ஸ்லோகத்துக்கே அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்க முடியும் அதே போல இந்த ஸ்லோகார்த்தம் புரிஞ்சாதான் வியார்த்தம் புரியும் புரியும் பதார்த்த துவாரேன யதா வாச்சியார்த்தா புரியறதோ அதே போல வாச்சியார்த்த பூர்விகா இந்த வாச்சியார்த்தம் மூலியமாக தான் அந்த வெங்கயார்த்தம் தெரியறது சோ முதல்ல எனக்கு வாச்சியார்த்தம் தெரியணும் அதுக்கப்புறம்தான் செகண்டா தான் வெங்கயார்த்தம் தெரியும் சோ கால ரெண்டுத்துக்கும் இருக்கு

எல்லாத்துலயும் ஆசிரியு உங்களுக்கு வந்து அர்த்தம் ஏற்படலாம் இப்ப நீங்க சொன்னாலே அந்த தார்மிகாங்கிற வேர்ட தான் வந்திருக்கு அந்த தார்மிகாங்கிற பிராதிபதிக்கத்தை வச்சுட்டு வந்திருக்கு உங்களுக்கு இல்லையா இதுல இப்ப நெக்காரோ ஹயமேவமே எதையஹா எது அரையான்னு டூ பகு சொல்றச்சே அந்த வச்சனம் அந்த ஒரு பிரத்யம் உங்களுக்கு வந்து சப்தத்தினுடைய ஏகதேசம் உங்களுக்கு வந்து வெங்கையார்த்தத்தை கொடுக்கறது ஏதோ இப்பேற்பட்ட ராவணனுக்கு இத்தனை அறிக எதிரிகளா ஒரு எதிரின்னாலே நான் வந்து பொறுத்துக்க முடியாது எனக்கு ஒரு ஒரு எதிரின்னு சொன்னாலே எனக்கு அது இழிவு இதுல வந்து இத்த எதிரிகள்னு ஒரு வந்து பண்மையில போட்டுவிட்டியே அப்ப எனக்கு எவ்வளவு இழிவு அது அப்படின்னு அந்த அர்த்தம் நமக்கு அதுல சோ வெறும் சப்தத்தை வாட்சியார்த்தமா இருந்ததுன்னா அரையா இஸ்இக்குவல் எதிரிகள் அப்படின்னு ஓதாமல் ஒரு நாளும் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருக்கவே வேண்டாம் இப்படின்னு போட்டு முடிச்சிருவோம் நம்ம அப்படி இல்ல இங்க வெங்கியார்த்தம்ங்கிறார் இல்லையா சோ சப்த ஆசிரியத்துவேன சப்தத்தை பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு வாச்சியார்த்தம் இருக்கு ஆனா அர்த்தம் என்ன ஆயிடுறது உங்களுக்கு வந்து சப்தம் சப்த ஏகதேசம் சப்தார்த்தம் வர்ணங்கள் ஏன்னா ஒரு சஞ்சத் பிரமித சண்டை அப்படின்னு விட்டு ப கம் போட்டா பெரிய வீரன் வந்து பேசுறான் பயமுறுத்தனம் வர அப்படின்னு போறோம் இல்லையா அந்த மாதிரி வர்ணங்கள் கூட நமக்கு வந்து ஒரு வியங்கியத்தை கொடுக்கலாம் இப்படி ரச்சனாயாம் அபிதாய சம்பாவனா ந ஜாயது கிட்டு ரக அபிபக்தி ஜாயதே சகிருதய ஜன மனசி சகிருதயனுடைய மனசுல சில சமயம் அந்த கன்ஸ்ட்ரக்ட பார்த்தே நமக்கு வந்து ஒரு பிரீத்தி ஏற்படும் ஃப்ளோ ஆஃப் த லாங்குவேஜ் அழகா இருக்கேன்போ இந்த ஃப்ளோ ஆஃப் த லாங்குவேஜுக்கும் பதத்தினுடைய அர்த்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அது எங்க அர்த்தத்தோட ஒட்டினது அதனால ஆசிரிய பேதா எதை பேஸ் பண்ணி வருதுங்கிறது அதுக்கப்புறம் விஷய பேதா விஷய பேதகாங்கரிச்சே இப்போ ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் கஸ்யவான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயா சவ்வரணம் மதரம் சப்ரமர பத்ம ஆக்ராயினி வாரித வாமே சஹஸ்வ இதானே இது என்ன இங்க வந்து ஸ்லோகம் எப்படி கஸ்யவான பவதி ரோஷோ யாருக்குதான் கோவம் வராது திருஷ்டுவா பிரியாயாஹா சவ்வரணம் மதரம் சவ்வரணம் புண்பட்டு அதரம் உதட்டை பார்த்து விட்டு தன்னுடைய பிரியையினுடைய உதட்டை பார்த்து விட்டு யாருக்குதான் கோவம் வராது இந்த வண்டோட இருக்கே பெற ச பிரமர பத்ம ஆக்ராயினி வண்டுடன் கூடின பூவை முகருவதற்கு ஆசைப்படுகின்றவளே எப்பொழுதும் அந்த வண்டுடன் இருக்கக்கூடிய தாமரை பூவை நுகர்கிறவளே வாரிதவாமே நான் உன்ன பலதரவை தடுத்தேனோ இல்லையோ அப்படியும் நீ வந்து போய் அத நுகர்ந்து இருக்க அந்த வண்டு புண்பட்டு இருக்கு உன்னுடைய சகஸ்வை இதானியம் நீ பொறுத்துக்கோ வைப்போ நான் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஒரு சகி அந்த சொல்ற ஒரு இந்த வார்த்தைய இதுல வந்து வாச்சியார்த்தம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு நமக்கு யாருக்குதான் கோவம் வராது ஒரு ஒரு நாயகன் நாயிகாவ பாக்குறான் நாயிகாவினுடைய உதடு வந்து புண்பட்டு இருக்கு பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வருது பக்கத்துல இருக்கிற சகி இத சொல்றான் ஆனா இன் ரியாலிட்டி என்னன்னா அவ ஒரு காந்தனோட இருந்துட்டு வந்திருக்கா இன்னொருத்தனோட இருந்துட்டு வந்திருக்கா அப்போ ஷி ட்ரைங் டு கவர் அப் தட் பல விஷயங்கள்ல இங்க வந்து எப்படி யாரு ஒருத்தருக்கும் ஒண்ணு தோண்ட போறது அவன்கிட்ட வந்து நாயக்கன்ட என்னன்னா வெறும் தேவையில்லாத உன் மனைவியனை வந்து சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அவளுக்கு வந்து வெறும் வண்டு இருக்கிற புஷ்பத்தை வந்து நுகரணும்னு ஆசை இருக்குப்பா அதனால வந்து வண்டு கொட்டிடு நீ ஏன் கோரிச்சுக்கிற அப்படின்னு முன்கூட்டியே இவ சொல்லிடுறா ஒண்ணு அடுத்தது பக்கத்துல ஒருவேளை அந்த காமுகன் இருந்தான்னா இன்னைக்கு நான் வந்து கவர் பண்ணிப்டேன் அடுத்த தடவை எல்லாம் இந்த மாதிரி புண்படுற அளவுக்கு வெளியில தெரியற அளவுக்கு நீ வந்து பண்ணாத அப்படிங்கறது அவனுக்கு அடுத்தது அவளுக்கு ரகசியமா போயிட்டு வர வேண்டிதானே ஏன் இந்த மாதிரி நீ வந்து எல்லாருக்கும் புரிச்சுக்கிற மாதிரி நீ பண்ணிக்கிற இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டே நாளைக்கு காப்பாத்து வேணா மாட்டேனான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான் அதுக்கு மத்தவாளுக்கு நிறைய இருக்கு இதுல தனியாலோகத்துல எடுத்தோம்னா வருஷம் சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கு அத்தனை ஒரு வெங்கியார்த்தம் இப்ப இந்த சபத்னிகள்னு இருப்பாளோ இல்லையோ நான் கூட இந்த கோ வைஸ் மத்த மனைவிகள்லாம் இருப்பாளோ இல்லையோ மத்த மனைவிகள்லாம் சரி இதாண்டா சான்ஸ் இந்த பொண்ணு இவளுக்கு பிரியனா இந்த நாயக்கனுக்கு பிரிய பிரியையா இருக்கா இவ இன்னொருத்த இன்னொருத்தனோட இருந்துட்டு வந்திருக்கிறச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்காத நீ ஏன்னா இவ பிரியை நான் இன்னைக்கு வந்து ஒரு சகியா இருந்துட்டு அவளை நான் வந்து காப்பாத்திட்டேன் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டியர் டு ஹிம் சோ அவன் வந்து மன்னிச்சுருவான் நீங்க எல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவாளுக்கு இப்ப நம்ம சஹிதையாளுக்கு என்ன ஆயிடுறது என்ன கிளவரா இருக்கா இந்த சகி சகின்னு தோணுமா இல்லையா நமக்கு இது ஒவ்வொரு விஷயத்த வேஸ்ட் பண்ணி

எவ்வளவு பர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டாலும் இந்த சப்ஜெக்ட்டை விட்டு தள்ளி போக முடியாது இப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது வெறும் வெங்கியார்த்தத்தும் வாச்சியார்த்தத்தினுடைய வித்தியாசத்தை தான் நான் சொல்லிருக்கேன் பட் வாச்சியார்த்தம் யார அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு சப்ரமர பத்மா ஆக்ராயினி அப்படின்னு அந்த பெண்ணை அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு சோ சம்போத்திய நாயிகா ஏவ வாச்சியார்த்த விஷயா

இத்தம் ஆயாத்தி என்ன வியாச்சியார்த்தத்தை காட்டிலும் வெங்கயார்த்தமானது வேறுபட்டுதான் இருக்கிறது அப்படின்னு ஆயிடுறது சரியா